Hello. நீ யார் மேன் கமாண்டர் நான் யார் மேன் டாக்டர் நீ என்ன மேன் எனக்கு வேணும் தொழிலாளி நான் என்ன மேன் உனக்கு வேணும் முதலாளி நேபாளல 10 வருஷம் டாக்டருக்கு படிச்சிட்டு இந்த சென்னை மாநகரத்துல 21 மணி நேர ஆஸ்பத்திரி நடத்துற ஒரே டாக்டர் டென்சுங்கப்பாவோட ஒரே டெத்தோஸ்கோப் நீ எப்படி மேன் எடுக்கலாம் போ மேன் ஆமா 5 வருஷம் படிப்ப 10 வருஷம் படிச்சா நான் என்ன செய்யிறது இந்த டென்சுங்கப்பா கொஞ்சம் கூட மரியாதை இல்ல அடுத்து குடிமைக்கு வந்து போ சவுண்டியே காணோம் சத்தம் ஏன் காதுல கேக்குது பேஷண்ட் எப்படி இருக்கான் நல்லா தான் இருக்கான் ஆனா கண்ணை மட்டும் திறக்க மாட்டேங்கிறான் கண்ணே திறக்க மாட்டேங்கிறானா தம்பி கண்ணை திற நான் எங்க இருக்கேன் மரத்து மேல ரோட்ல அடிபட்டு கிடந்த நாங்க பார்த்ததுனால பாவம்னு உன்னை சீட்டு வந்தோம் இதையே வெட்டியா பார்த்திருந்தானா உன்ன சுடுகாட்டுல கொண்டு போய் வச்சு எரிச்சிருப்பான் அப்படி ஒரு பலமான அடி நீங்க யாரு கேட்க மாட்டே நேபாளல 10 வருஷம் நிறுத்துங்க சும்மா இதையே சொல்லிக்கிட்டு அவர் டாக்டர் நான் கமெண்ட் இருப்பா பின்ன நான் கொத்தனார் நீ சித்தாள்னா சொல்ல வந்தேன் அதை தாண்ட நானும் சொல்ல வந்தேன் இந்தாப்பா உனக்கு ஒண்ணும் இல்ல நீ சாப்பிட வேண்டிய மாத்திரம் எல்லாம் இதுல இருக்கு நீ போலாம் நான் எங்கெங்க போவேன் நீ எங்கெங்க போகணும்னு நினைக்கிற அங்கங்கெல்லாம் போ அது இல்ல டாக்டர் நான் பட்டணத்துக்கு புதுசு அத்திப்பட்டி எனக்கு சொந்த ஊரு அப்ப உன் மாமன் பொண்ணை விட ஒரு அழகான பொண்ணை கட்டிக்கலாம்னு பட்டணத்துக்கு வந்திருக்க ஆமா உங்களை பார்த்தா நல்லவங்களா தெரியுறீங்க இந்த விஷயத்துல நீங்க தான் உதவி செய்யணும் என்னப்பா தொழில மாத்திர அந்த வேலையெல்லாம் செய்யறதுல கிளம்பு 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 ஸ்டாப் மிஸ்டர் குடுமி நீ இங்கே இரு உனக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் நான் பண்றேன் என்னென்ன இது இவன் வாழ்க்கையில் நடந்த மாதிரியே என் வாழ்க்கையில ஒரு சோகமான கதை நடந்திருக்கு அப்படியா இதுவரைக்கும் நீங்க சொல்லவே இல்ல இதுவரைக்கும் நீ கேட்கவே இல்லையே இப்ப சொல்றேன் கேளு நானும் என் மாமன் பொண்ண விரும்பினேன் அவளும் என்ன விரும்பினான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனமாற காதலிச்சோம் அவளை என் மார் மீதும் தோல் மீதும் தூக்கி தூக்கி சுமந்து சுமந்து காதல் பண்ணேன் ஆனா அவ என்ன விட்டு ஏ இந்த உலகத்தை விட்டே போயிட்டான் இது எப்படி நடந்தது அப்ப எனக்கு வயசு 6 அவளுக்கு வயசு 3 அநியாயத்துக்கு செத்து போயிட்டாடா அப்படி என்னென்ன வியாதி ஆட்ரா போட்ரா ஆடோடா இண்டிகேட் டிஸ்கும் புஷ்கும் அப்படி ஒரு கொடிய வியாதி இந்த வியாதி உலகத்துல இனிமே யாருக்குமே வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் டாக்டருக்கு படிச்சேன் இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்யூனிட்டி எனக்கு டாக்டர் சீட்டு கொடுக்க மாட்டேன்ட்டா அதனால தான் நேபாளல போய் படிச்சு பட்டம் வாங்கினேன் அதுக்கப்புறம் பொன் தங்கப்பன்கிற என் பேரை டென் சுங்கப்பான்னு மாத்திக்கிட்டேன் அது சரியே அந்த வியாதிக்கு மருந்தை கண்டுபிடிச்சிங்களா அந்த முயற்சியை கைவிட்டுட்டேன் என்ன ஏற்கனவே அந்த வியாதிக்கு மருந்து இருக்கண்டா மிஸ்டர் குடுமி நீ நினைக்கிற மாதிரியே ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணு அதுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் நான் செய்யறேன் அதுக்காக வெட்டியா சோறு தின்னுட்டு இருக்காத ஏதாவது வேலை செய் மூக்கில் இருந்த பிளாஸ்டர் டாக்டர் டேய் என்னது எச்சி இங்க துப்புடா டேய் இவன் துப்புனாலும் துப்பிடுவாங்க துப்பி தொலைடா சொல்றா நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு ஒண்ணும் தெரியாது எனக்கு அந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணுங்க. ஏங்க அந்த பொண்ணு அழகன்ன ஸ்டைல் என்ன அத போய் கல்யாணம் கட்டிக்கறோம்னு சொல்றானே அதுக்கெல்லாம் ஒரு பொருத்தம் வேணும்ப்பா. டேய் டேய் பொருத்தத்தை பத்தி நீ பேசுறியாடா? உன் பேர் என்ன? வெள்ளச்சாமி. கறிச்சட்டி மாதிரி இருந்துட்டு வெள்ளச்சாமிங்கற பேர் உனக்கு பொருந்துமாடா? இடியட். தம்பி முத்துராசா அந்த பொண்ண நீ அடையணும்னா அதுக்காக பல தியாகங்களை செய்யணும். ஆமா காதல் என்ன டேஞ்சர் லைட் கடுக்கன் இடுக்கன் வருங்கால் நகுக கடுக்கன் இருந்தா கெடுக. டேய் முதல்ல இவன் அழைச்சி போய் குடுமி வெட்டி கொண்டா. ஐயோ குடுமியா? இது ஆய் வந்த குடுமிங்க. ஆய் வந்த குடுமியாவது அம்மில அரைச்ச குடுமியாவது. பொண்ணு பொண்ணு வேணா குடுமி வெட்டு. குடுமி வேணா பொண்ண விட்டுடு. பொண்ணா குடுமியா? பொண்ணு. அப்ப கொண்டு போய் குடுமி வெட்டி கொண்டா. ஐயோ நீ செவ்வாய் கிழமை கடை லீவுங்க. அப்ப கூப்பர் போட் நீயே வெட்டறா. பாயா. டாக்டர். எஸ். இதுல என்ன மருந்து எழுதி இருக்கீங்க? இங்கிலீஷ் மருந்து எழுதி இருக்கேன். அது இல்ல டாக்டர். வர வர உங்க கையெழுத்து புரியறதே இல்ல. வர வர என்ன நீ புரிஞ்சுக்கல? ஏன் கையெழுத்து புரியாம சந்தேகப்பட்டு என்கிட்ட வரணும்ங்கறதுக்காக தான் நான் புரியாமலே எழுதி இருக்கேன். டாக்டர் நீங்க என்னென்னமோ பேசுறீங்களே இப்போ வெள்ளச்சாமி வர நேரம் அந்த முல்ல மாதிரி இப்ப வரமாட்டான் அவன் கத்திரியும் கையுமா கடை கடைக்கு அலைஞ்சிக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசுவோம் டாக்டர் ஒரு வக்கீலுக்கும் அவன் கட்சிக்காரனுக்கு எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்க கூடாது ஒரு கொத்தனாருக்கு சித்தாளுக்கு ஒளிவு மறைவே இருக்க கூடாது அதே மாதிரி தான் ஒரு டாக்டருக்கும் நர்ஸுக்கும் ஒளிவு மறைவே இருக்க கூடாது நான் டாக்டர் நீ நர்ஸ் நம்ம ரெண்டு பேரும் எப்படி வேணாலும் பேசலாம் இப்போ ஹியூமன் பாடியை பத்தி உனக்கு விளக்குறேன் பெண்களுக்கு சில இடங்கள்ல தொட்டா பலார பலான உணர்ச்சி வரும்னு சொல்லுவாங்க உனக்கு தெரியுமா தெரியாது நல்ல வேளை இது வரைக்கும் அவன் கை வைக்கிற போல் இருக்கு ஆல்ரை நான் தொடறேன் இப்போ ஏதாவது தோணுதா இல்ல இப்போ இல்ல இப்போ இல்ல இப்போ அப்பா ஏன் கடிச்ச ஆசையா கடிச்ச வலிக்குதா ஆசை வந்தா கடிச்சிருவியா அப்ப ரொம்ப ஆசை வந்தா விழுந்து புடிங்கிருவியா போமா போய் டிங்கி எடுத்து வந்து போடுமா உங்களை லவ் பண்ணி நாங்க கிழிச்சோம் நெக்ஸ்ட் பாத்தீங்களா நம்ம முத்துராசாவை எப்படி மாத்தி கொண்டாந்துருக்கேன்னு
இவனா முத்துராசா? யாரடா ஏமாத்த பாக்குறேன்? அந்த அப்பா இப்பையில எங்கேயோ விரட்டி புட்டு பார்பர் சாப்பிட எவனோ ஒருத்தர் இருக்கா அவன கூட்டி வந்து முத்துராசான்னு சொல்றியா? சத்தியமா நம்ம முத்துராசா தாங்க. நான் நம்பவே மாட்டேன். ஐயோ ஆமா நம்ம எச்சி முத்துராசா தான். சபாத் பேண்ட் சட்டு மாடனாக்கிட்டியே. அம்மா வா ஊர் மார்க்கெட்ல 150 ரூபாய் எடுத்தேன். அந்த 150 ரூபாய் கொஞ்சம் கொடுங்க. ஊர் மார்க்கெட் தான் எரிஞ்சு போச்சு. நீ எங்க வாங்குன? சரி அது பக்கத்துலன்னு வச்சுக்கோங்க. எவன் கிட்டடா காது குத்துற? சரி அவளை லவ் பண்றதுக்கு உண்டான தகுதி உங்ககிட்ட வந்தாச்சு. ஆனா அவளை எப்படி அப்ரோச் பண்றங்கிறது தான் எனக்கு ஐடியா கிடைக்கல. அண்ணே நான் ஐடியா கொடுக்கட்டுமா? ஐடியா நீ கொடுக்கறியா? ஏண்டா தாக்கடையில உளுந்த பெருச்சாளி மாதிரி ஒவ்வொரு முடியும் நட்டுக்கிட்டு நிக்குது. எங்களுக்கு நீங்க ஐடியாவை பாஸ் பண்றீங்களோ? யாரா நீ? கம்பவுண்டர். நான் யாரா? டாக்டர். நீ எனக்கு என்னடா வேணும்? தொழிலாளி. நான் உனக்கு என்னடா வேணும்? முதலாளி. நேபாளல 10 இயர்ஸ். ஐயோ 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 ஆ பொத்திட்டு நில்லு. ஏ அவர் சொல்லட்டுமே. நீ கேளு நான் போறேன். நீ இறா உன்னை தனியா கூட்டிட்டு போய் நான் சொல்றேன். சார் ஹூ இஸ் தட் லேடிஸ் பாய்? முத்துராசா லேடி பேஷண்ட் வந்திருக்காங்க. நான் கவனிக்கணும். நீ போ. போப்பா. உடம்புக்கு என்னமா? உடம்புக்கு ஒண்ணு இல்ல. அப்ப எதுக்குமா இங்க வந்த? நான் வீடு வீடா பிஸ்கட் வைக்கிறவ. உங்க வீடு தேடி பிஸ்கட் வைக்க வந்திருக்கேன். இது வீடு இல்லம்மா, ஹாஸ்பிடல். நான் பிஸ்கட் சாப்பிடுற பழக்கமும் கிடையாது. நான் சாப்பிடுவேனே. நீ புண்ணா கூட சாப்பிடுவேன். அதுக்கு நான் பரியாக முடியுமா? ப்ளீஸ் ஒரு பாக்கெட்டாச்சும் வாங்கிக்கங்க. ஏம்மா ஒரு வயசு பொண்ணு வீடு வீடா ஏறி பிஸ்கட் வைக்கலாமா? அது ஒரு பெரிய சோக கதை. சொல்லுமா அண்ணனுக்கு சோக கதைன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு 16 வயசு இருக்கும்போது. 16 வயசுலங்கற படம் பாத்தியா? அதான் இல்ல, என் தம்பிக்கு 4 வயசு இருக்கும்போது ஆசையா பிஸ்கட் கேட்டான். பிஸ்கட் வாங்கி கொடுத்த காசு இல்லாம என்னையே வித்து பிஸ்கட் வாங்கி கொடுத்தேன். தம்பிக்கு பிஸ்கட் வாங்க ஒன்னே வித்தியா? அரங்கேற்றம் படம் பாத்தியாமா? அதுவும் தம்பிக்காக ஒரு தடவை தானே வித்த. போனா போட்டு. அதுதான் இல்ல, மறுநாள் கேக்கு கேட்டான். அதுக்கு அடுத்த நாள் பண்ணு கேட்டான். இப்படி தினமும் என்னைய வித்து ஒரு சின்ன பேக்கரியே வச்சு கொடுத்துருக்கேன். இப்ப பேக்கரிய தம்பி பாக்குறான், பிசினஸ் நீ பாக்குறியாமா? ஐயோ அம்மா தாய் குலமே, உன் சோக கதையை கேட்டு என் மனசே இழகி போச்சு. எவ்வளவுன்னு சொல்லு தர்றேன், அதை எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு போமா? அண்ணே மேல 50 ரூபாய் போட்டு இந்த பொண்ணையே சுருக்கி கூப்பிட வேண்டாம், சுருங்கவும் கூப்பிட வேண்டாம், ஒழுங்கா கூப்பிடா. நீ சொன்னது மாதிரி தள்ளிட்டு வந்திருக்கேன். அந்த பொண்ணையவா? இல்ல அவங்க வீட்டு குறுக்காவ. குறுக்கா வச்சு நான் என்ன ஊர்க்கா போடவா? அண்ணே உங்களுக்கு எபிலிட்டி நேக்கு டெக்னிக் இருக்கு தெரியலண்ணே. அவனை வச்சு எப்படி கறக்கறேன் பாருங்க. கறக்கறதுக்கு நீ என்ன பால்காரனாடா? அதே மாதிரிதான். ஏ ஜோகர் இவன் முகத்திலேயே நான் முடிக்க மாட்டேன். ஏன் கார்பரேஷன்ல குப்பாளரவன் எல்லாம் கூட்டி வந்து குறுக்கான்னு சொல்றியா? இவனை பார்த்தாலே திருடுறதுக்கு ஆசை வரும்டா. டேய் யாரா நீ? கம்பவுண்டர். ஒண்ண கேக்கல, நீ யாரா? உண்மையிலேயே நான் குறுக்கா தாங்க. திருடங்க வந்தா என்ன பண்ணுவேன்? நல்லா இப்படி சத்தம் போட்டு கூட்டத்தை கூட்டுவேன். கூட்டி பிரச்சாரம் பண்ணுவியா? அண்ணே அவன் திறமைய பத்தி புரியா பேசிக்கிட்டு இருக்கேன். ஏப்பா டாக்டர் முக்கல இருக்க கிரவுண்ட்ல 30 மாடி உள்ள 300 பெட் உள்ள ஆஸ்பத்திரி ஒண்ணு திறக்க போறாரு. அதுக்கு நீ தான் குறுக்கா. அப்படியா? இப்ப கேளுங்க விஷயத்த கக்குவான். இந்த அண்டாவாய மூடா. டாக்டர் அவள பத்தி விசாரிக்கிறீங்களா? இறா அதுக்கு முன்னால எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். மூக்குக்கும் வாய்க்கு நடுவுல 1/2 இன்ச்ல கருப்பா ஒண்ணு வச்சிருக்கிறியே, அது என்ன அழுக்கா? மீசை. அப்ப இதுக்கு பேர் என்னடா? டாக்டர் மீசதா. விஷயத்தை கேளுங்க. டேய் இப்ப நீ வேலை செய்யற வீட்டுல யார் யார் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்போ குளுகுளுன்னு ஒரு பொண்ணு, குடுகுடுன்னு ஒரு கிழவி, லொல்லொல்லுன்னு ஒரு நாய், பல்லு பல்லுன்னு குலைக்க நீயா? டேய் அந்த குளுகுளுப்பான பொண்ணோட நடவடிக்கைகளை சொல்லு. எதுக்கு? டேய் நம்ம கட்டத்துக்கு வேற ஆள பாரு. சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். காலகத்தால எந்திரிச்சு ஜாக்கிங் போவாங்க. ராசா நாளை காலையில அந்த பொண்ணோட நீயும் ஜாக்கிங் போற. ஏ என் பின்னாடியே வர. சரி முன்னாடியே வர. ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. காலம்பரம் 9 மணிக்கு அம்மன் கோயிலுக்கு போவாங்க. தாமா கூடிய சீக்கிரம் மாங்கல்ய வாக்கியம் கிடைக்கும். இவ மட்டும் மனசு வச்சானா இப்பவே கிடைக்கும். கிடைக்கும் என்ன? சாயங்காலம் 4 மணிக்கு நாயோட பார்க்குக்கு போவாங்க. 4 மணிக்கு நீயும் பார்க்குக்கு போ. இந்த தடவை மசீலேன்னு சொன்னா தூக்கு போட்டு தொங்க வேண்டு சொல்லு. டவுனி சொன்னா கேளு, நான் அடிச்சுவேன். நில்லு. யோ யோ எங்க போற டவுனி? மாலா, I love you. நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லல, நான் தூக்கு போட்டு தொங்குவேன். ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சிராதீங்க. அப்ப முதல்ல என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு. முதல்ல நீங்க அந்த கயிறை என்கிட்ட கொடுங்க. நீ காதலிக்கிறேன்னு சொல்லு, அப்புறமா கயிறு எடுத்துறேன். முதல்ல நீங்க அதை கொடுங்க, அப்புறமா நான் காதலிக்கிறேன்னு சொல்றேன். இந்தா.
பொண்ண மாதிரி ஆளலா தூக்கு போட்டு சாக கூடாது நாய் கடிச்சதா சாகணும் ரவுனி கோ வா கேட்ச் ஹிம் ஐயோ இந்த பாருப்பா நான் நேபாளல படிச்சது டாக்டருக்கு தான் உனக்கு லவ் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுக்கிறதுக்கு இல்ல கைவசம் வச்சிருந்த அத்தனை ஐடியாக்களை உபயோகப்படுத்தியாச்சு ஒண்ணு வொர்க் அவுட் ஆகல நீ உதவிட்டு தான் வர்ற பேசாம அந்த பொண்ண மறந்துடு டாக்டர் முயற்சி திருவுணி ஆக்கணும்னு அவ்வையாரே சொல்லிருக்காங்க அது அவ்வையார் சொல்லல ஏவிஎம் செட்டியார் சொன்னது டாக்டர் டாக்டர் கடைசியா ஒரு ஐடியா சொல்றீங்களா ஐடியா என்ன உனக்கு ஏதாவது வந்துச்சான்னு கேட்டேன் உனக்கு அடிக்கடி எச்சதாண்டா வருது சரி நான் ஒரு டாக்டர்ங்கிற முறையில மனோதத்துவ வழியில போறேன் அதே வழியில நீயும் வா உலகத்துல முத்தத்துக்கு மயங்காத எந்த பொண்ணுமே கிடையாது அதனால நீ என்ன பண்ற நேரா வீட்டுக்கு போற அவ எந்த சூழ்நிலையில எப்படி இருந்தாலும் சரி கப்புன்னு கட்டி புடிச்சு கபால முத்தம் கொடுத்துரு எனக்கு இல்லடா அவளுக்கு விட்ட கால தனியா கடிச்சிருவான் போல இருக்க காம்பவுண்டர் வெள்ளசாமி இதெல்லாம் உனக்கு தெரியுமா மறந்துட்டேன் முத்தம் கொடுக்க போய் மூணு மணி நேரம் ஆச்சு இன்னும் முத்துராசாவ காணமேடா ஒருவேளை காதல்ல வெற்றி அடைஞ்சு டூயட் பாடிக்கிட்டு இருப்பானோ நம்ம பேஷண்ட் இவருக்கு என்னமா ஆச்சு உட்காருங்க டாக்டர் இவர் எங்க நாய் கடிச்சிருச்சு ஐயோ நாய் மனசுல கடிச்சாலும் மனசு நாய கடிச்சாலும் ஆபத்தாச்சே ஐயோ இப்ப என்ன செய்யறது டாக்டர் முதல்ல நான் நாயை டெஸ்ட் பண்ணி ஆகணும் நான் எங்க எங்க வீட்ல இருக்கு தட் இஸ் தி கிரேட் மிஸ்டேக் இவன் அங்க விட்டுட்டு முதல்ல நாயை கொண்டு வந்திருக்கணும் ஐயோ நீங்க மிருக டாக்டரா ஐ அம் சாரி வாங்க நம்ம வேற டாக்டர் சொல்லலாம் சொல்றேன் அவர் மிருக டாக்டர் இல்லங்க சொல்லு ஆளினால் டாக்டர் ஆ 10 இயர்ஸ் நா பால் வச்சுங்க ஆ பரவாயில்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் இவனை டெஸ்ட் பண்ணனும் நாயினுடைய 32 பற்களும் அகோரமா இவன் கழுத்துல பதிஞ்சிருக்கான்னு நான் பார்க்கணும் டாக்டர் நாய்க்கு 32 பல்லு கிடையாது இன்னும் 27யா நான் டாக்டரா நீ டாக்டரா நான் யார் ஐயோ 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 டாக்டர்னு சொல்ல வந்தடா ஆல்ரைட் 27 32 டெஸ்ட் பண்ணி தான் சொல்ல முடியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் பேஷண்ட தூக்கிட்டு போறேன் டேய் இவனை தள்ளிட்டு வா பாப்பா ஏண்டா என்னடா இப்படி ரத்த வளரா வந்து நிக்கிறேன் முத்தம் கொடுத்தா காதல் வரும்னு சொன்னீங்க நாய் தான் வந்தது ஆஹா முதல்ல நாய்க்கு முத்தம் கொடுத்துட்டு அப்புறம் நீ அவளுக்கு முத்தம் கொடுத்துருக்கணும் இத நான் உங்ககிட்ட சொல்லியப்ப மறந்துட்டேன் கடி எங்க டேய் போடவே இல்லையே ஏண்டா ஏன் டாக்டர் நாய் கடி கூட நீங்க வைத்தியம் பாப்பீங்களா டேய் நீ யாரா ஆமா டாக்டர் நான் யாரு டாக்டர் நீ எனக்கு என்னடா வேணும் நான் உனக்கு என்னடா நேபாளல கேளு பின்ன வைத்தியம் பாக்க விடுங்கடா என்ன டாக்டர் ஒண்ணு இல்ல கடிக்கலடா நகத்தை வச்சு பர்ரு பர்ருன்னு கீழே இருக்கு பயப்பட வேண்டியது இல்ல அப்படியா எங்கடா போற முதல்ல இந்த விஷயத்த அவகிட்ட போய் சொல்லணும் அவ ரொம்ப பயந்துருப்பாங்க பெரிய அமராவதி அம்பிகாவதி தெய்வீக காதல் மூணு தடவை போய் மொக்கு மொக்குன்னு அடி வாங்கிட்டு வந்திருக்கான் அவகிட்ட போய் சொல்றானா டேய் இந்த நாய் கீரல வச்சு அத டெவலப் பண்ணி அவளே வந்து உன்ன காதல் பண்ற அளவுக்கு பில்ட் அப் பண்ற பார் இப்ப படு டேய் முள்ள மாதிரி வெள்ளச்சாமி ஃபாலோ மீ அவர் எப்படி இருக்காரு நான் என்னன்னுமா சொல்லுவேன் அம்மா ஓ நாய் நாட்டு நாயா இல்ல சொரி நாயா ஆஸ்திரேலியால இருந்து கொண்டு வந்த அல்சேஷன் நாய் டாக்டர் ஆஸ்திரேலியாவுல இருந்து கொண்டு வந்தா என்ன ஆண்டிபட்டியில இருந்து கொண்டு வந்தா என்ன அல்சேஷனா இருந்தா என்ன ஆதிசேஷனா இருந்தா என்ன நாய் நாய் தானம்மா ஆமா பேஷண்ட நான் தீவிரமா டெஸ்ட் பண்ணதுல ஐபிஸ்கஸ் ரோசா சிரன்ஷியான ஒரு கொடிய வியாதி ஒரு நாய்க்கு இருக்கு டாக்டர் நாய் அவனை கடிச்சிருக்கிறதுனால அந்த வியாதி அவனுக்கு பரவறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அது என்ன வியாதி டாக்டர் யாருக்கு தெரியும் அதானே ஒரு முக்கியமான விஷயம் உன் நாய் 40 நாளைக்கு உயிரோடு இருந்தா தான் இவனும் உயிரோடு இருப்பான் எதுக்கு உன் நாய்க்கு பத்திய சாப்பாடே போடும் பத்திய சாப்பாடுனா கீழா நெல்லிக்கீரை அருகம்புல்லு லீஃப் டு மாத்திரை இந்த மூணை வரிசை அம்மியில் அடுக்கி வச்சு நை 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 நைன்னு அரைச்சு அதை அப்படியே வலிச்சு கொல 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 கொலன்னு கலக்கி கலக்கி கீழே வச்சிரு நாய் வந்து நக்கிட்டு போயிரும் எதுக்கு உன் அட்ரஸ் கொடுத்துட்டு போ எதுக்கு மண்டே போட சொல்லி பார்த்தா வெரி நான்சென்ஸ் டாக்டர் வெரி நான்சென்ஸ் அவன சொன்ன இந்த வியாதி கொடிய வியாதி இது வந்து யாருமே தப்புனது இல்ல பை 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 நான் ட்ரை பண்றேன் சரி நீங்க அடிக்கடி வந்து போங்க சரி டாக்டர் டாக்டர் உங்க ஃபேஸ் ப்ளீஸ் என்னம்மா ப்ளீஸ் அவர் மொத்தமா வாங்கிடுவாரு சரிங்க நான் போயிட்டு வரேன் வரேன் டேய் பெரிச்சாளி எஸ் இப்பதான்டா இந்த டாக்டர் டென்சங்க அப்பாவோட மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு இவ வீடு போய் சேரிறதுக்குள்ள இவ நாய பின்புறமா போய் நீ கடத்திட்டு வந்துரு ஐயோ நாய் என்ன கடிக்குமே நீ நாய கடிக்காம இருந்த போறதா டாக்டர் நான் ரொம்ப நாளா உங்களை கேட்கணும் நினைச்சிட்டு இருந்தேன் உங்க பேரே விசித்திரமா இருக்கே டே நீ என்ன என்ன பெத்தவனா இல்ல படைச்சவனா என் பேர கேக்குறதுக்கு நீ யாரா டே நான் யாரா டாக்டர் நீ யாரா கமாண்டர் நான் உனக்கு என்ன வேணும் முதலாளி நீ எனக்கு என்ன வேணும் முதலாளி இவன் எனக்கு என்ன வேணும் முதலாளி கடனுக்கு வைத்தியம் பார்க்க வந்த கம்மு நாட்டி எல்லாம் என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேக்குறான் டாக்டர் நான் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் 100 ரூபாய் கொஞ்சம் குறையுது கொஞ்சம்னா எவ்வளவு 95 ரூபாய்
விஷயம் தெரியுமா, இந்த நாய்க்கு நாக்குல மச்சம் இருக்கு, வலது முன்னங்கால ஆறு விரல் இருக்கு. இது ரெண்டும் இருந்தா ரொம்ப அதிர்ஷ்டம் டாக்டர். அஞ்சு ரூபா வச்சிருக்கிற நீ அதிர்ஷ்டத்தை பத்தி பேசுற. டேய் நான் யாரா டாக்டர்? நீ யாரா கம்பவுண்டர்? நான் உனக்கு என்ன வேணும் முதலாளி? நீ எனக்கு என்ன வேணும் முதலாளி? நேபாள்ல 10 ஏ. ஐயோ, அப்ப அவன போக சொல்லு. டேய் போடா. டேய் அஞ்சு ரூபா போடா. போக சொல்லு. போடா. டேய் மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடுறீங்களா? எதுவுமே சாப்பிடுறது இல்ல டாக்டர். மருந்து மாத்திரை சாப்பிடுனா உடம்பு எப்படி சார் குணமாகும்? என் மேல நம்பிக்கை இல்லனா வேற டாக்டர் கிட்ட பாருங்க. நான் இப்பதான் முத முத உங்க ஆஸ்பத்திரிக்கே வரேன். இனிமே அடிக்கடி வருவீங்க. சாரி, மிஸ்டேக் அண்ட் ஐடென்டிட்டி. ஆல் ரைட், உங்க உடம்புக்கு என்ன? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். அவசரமா ஒரு 200 ரூபாய் வேணும். இது என்ன ஆஸ்பத்திரி நினைச்சா இல்ல வட்டிக்கடி நினைச்சா? நீங்க ஒண்ணு சும்மா கொடுக்க வேணாம். பாச்ச கட்டாதப்பா, அதுக்கெல்லாம் பணம் தர மாட்டேன். என் உடம்புல எவ்வளவு வேணாலும் ரத்தம் எடுத்துங்க. நீங்க பிரியப்பட்டா உங்ககிட்ட இருந்து நாங்க ரத்தம் எடுத்துக்கணுமா? அப்படி சொல்லாதீங்க டாக்டர். ஒரு மான பிரச்சனை, எனக்கு 200 ரூபாய் ரொம்ப அவசியம் தேவை. என் உடம்புல ஓடுறது சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட ரத்தம். கிரியா ஓகே. நர்ஸ், ஒரு சந்தன போட்டுக்காரர் அனுப்புறேன், 200 ரூபாய்க்கு தேவையான ரத்தத்தை எடுத்துட்டு அவர் இங்க அனுப்புங்க. உள்ள போ. டாக்டர், டாக்டர், என்னடா பஞ்சா பறந்துட்டு வர்ற? மாலாவுக்கு அடிபட்டுச்சு, ஒரே ரத்தம். ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். எந்த ஆஸ்பத்திரியடா? இந்த ஆஸ்பத்திரியில தான். நாசமா போறோம்ல, உங்களுக்கு ஒரு நல்ல ஆஸ்பத்திரி கிடைக்கலையா? வாடா. ஐயோ, அடி கண்ணா பின்னா விழுந்திருக்கு. ஏண்டா, உன காதலுக்கு சொன்னா விழுந்து கடிச்சிருக்கியடா? இல்ல டாக்டர், மேல இருந்து கீழே விழுந்துட்டா. அடிய பார்த்தா கீழ இருந்து மேல விழுந்த மாதிரி தெரியுது. ரத்தம் ரொம்ப தேவைப்படும் போல இருக்கு. என்ன குரூப் ரத்தம்னு தெரியல. ஓ பாசிட்டிவ். ஆஹா, நீ தான்டா உண்மையான காதல. காதலியோட ரத்தம் கூட என்ன குரூப்னு தெரிஞ்சு வச்சிருக்கியே? அது இல்ல டாக்டர், அவளை பத்தி முழு விவரம் எழுதி ஹேண்ட்பேக்ல வச்சிருந்தா. புத்திசாலி பொண்ணு, புத்திசாலி பொண்ணு. அவளை நீ காதலிக்கிற, இதாண்டா விதிங்கிறது. சரி, ஓ பாசிட்டிவ் ஸ்டாக் இருக்கான்னு பாப்போமா. நர்ஸ், அட்டெம்ப்ட் தி பேஷன்ட். நர்ஸ், ஓ பாசிட்டிவ் ஸ்டாக் இருக்கா? இப்போ ஒருத்தர் அனுப்பி இருக்கீங்களே, அவரோட குரூப் கூட ஓ பாசிட்டிவ் தான் டாக்டர். அப்படியா? இமிடியட்டா அந்த பேஷண்ட் கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. வாங்க. மான பிரச்சனைக்காக ரத்தம் கொடுக்க வந்தீங்க. அந்த ரத்தம் இமிடியட்டா ஒரு பேஷண்ட்க்கு தேவைப்பட்டது, உடனே கொடுத்துட்டு இருக்கோம். டாக்டர், நான் இப்போதான் முத முத ரத்தம் கொடுக்குறேன், அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா டாக்டர்? ஓ, பார்க்கலாமே. ரொம்ப நன்றிங்க. வாங்க, இவங்க தான் நீங்க ரத்தம் கொடுத்த பேஷண்ட். ரத்தம் இல்லாம இவ்வளவு அழகா இருக்காங்க. டேய் என்ன திமிரா, ரத்தம் கொடுத்துராச்சு காட்ட வந்தா முகத்த ரசிக்கிறேன். அப்பாடா. டேய், இதென்ன தண்ணீர் பந்தலா எதிர மேல? இப்ப எதுக்கு நீ உட்கார்ந்த? கண்ணு முடிச்ச உடனே சொல்லிட்டு போலான்னு. அவங்க கண்ணு முடிக்க மாட்டாங்க, மயங்கி இருக்காங்க. மயக்கமாவா இருக்காங்க? மயக்கிற மாதிரி இல்ல இருக்காங்க. ஏய் போட்டோ கடை, நீ ரொம்ப பேசுற. உன்னை குப்புற போட்டு இருக்கிற ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிட்டு வெறும் தோலோட தான் இருப்பேன். போடா. போயா. டேய் படிக்கட்டா, இவ கண்ணு முடிக்கும் போது எதிர்பட்டில தான் நீ படுத்திருக்கணும். போங்க. ஏன் டாக்டர்? ஏன் டாக்டரா? நான் யாரா? நேபாள 10 இயர்ஸ். இப்ப என்ன போட்டுக்கு? இளம்பெண் கற்பழிப்பு. 50 வயதுடைய இளம்பெண் கற்பழிப்பு. 50 வயசு என்ன இளமையா? ஏயா, இளமை என்ன வயசுல யாருக்கு? சும்மாரியா முண்டான். இசையினால் நோயை குணப்படுத்த முடியும், இது 8 வருட ஆராய்ச்சியின் முடிவு. என்னங்க, இசையினால நோயை குணப்படுத்த முடியுமா? இதெல்லாம் நடக்கிற காரியங்களா? நிச்சயமா நடக்கும் ஐயா. தந்தியில போடுறாங்கன்னா சும்மா போடுவாங்க. பாட்டு பாடியே நோயை குணப்படுத்தலாம். அவ்வளவு ஏன்? எங்க டாக்டர் டென் சுங்கப்பா இருக்காரு, அவரு பாட்டு பாடியே நோயை குணப்படுத்தி இருக்காரு. அப்படியா? ஆமா, அந்த ரெண்டு நோயாளியே செவிடு. இதெல்லாம் எங்கெங்க நடந்துச்சு? ஒன்னு நேபாளல, இன்னொன்னு டினோபாளல. ஆமா, இதெல்லாம் ஏன் கேக்குற? கம்பவுண்டரையா, கம்பவுண்டரையா, எங்க அப்பா ஒரு வருஷமா படுத்த படுக்கையா இருக்காரு, கண்ணே துறக்கல. கண்ணு முடிச்சு உயிர்ல ஒரு கையெழுத்து போட்டாரு, சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்துரும். உங்க டாக்டர் எங்க அப்பாவை பாட்டு பாடி எழுப்புவாரா? கண்டிப்பா எந்திரிப்பாரு. அட்ரஸ் கொடுத்துட்டு போ, நாளைக்கே உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கேன். ரொம்ப சந்தோஷங்க. 1000 ரூபா சொத்து வரட்டும் தரேன். என்ன பக்தர் முருகா? இப்ப பார்,
முருகா என்றதும் உருகாதா மனம், முருகா என்றதும் உருகாதா மனம், மோகன புன்னகை நீ செய்வாய், நீ செய்வாய், நீ செய்வாய், நீ செய்வாய், நீ செய்வாய். என்ன டாக்டர் ஹார்மோனிய பெட்டி விட்டு வெளியே போய் வாசிக்கிறீங்க? சங்கீதத்துக்கு ஒரு எல்லையே இல்லையா அப்பனே? முருகா என்றதும் உருகாதோ மனம். டாக்டர் அப்பாவுடைய புருவம் துடிக்குது. துடிக்குது துடிக்குது புருவம், புருவம் துடிக்குது புருவம், துறக்குது துறக்குது கண்ணு, அட கண்ணு துறக்குது கண்ணு. அப்பா வாங்கிக்க, அப்பா வாங்கிக்க, அப்பா வாங்கிக்க. ஆஹா எழுந்து விட்டார், ஓஹோ எழுந்து விட்டார், அதெல்லாம் முடியாது நான் பாடுவேன். ஆஹா எழுந்து விட்டார், எழுந்து விட்டார், எழுந்து விட்டார், ஆஹா எழுந்து விட்டார். என்னப்பா சங்கீதத்தை கொல்லாத டாக்டர், எங்க அப்பாவுக்கு என்ன குப்பம் போட்டாடா? ஐயோ எங்க அப்பா வாடியே. ஐயோ அப்பா, அப்பா பாட்டு பாடி நோயை குணப்படுத்தாங்க. சங்கீதம் கத்து கொடுத்த குருவே நீ தான் சொல்லி அப்பதான் தருவாங்க, சொல்லி நிறைய தருவானுங்க. ஆஸ்பத்திரிக்கு வா, கவனிச்சுக்கிறேன். இந்த ஹார்மோனிய பெட்டி தாயா அவருக்கு கத்து கொடுத்த வித்துவானே நான் தாயா? அப்ப இவ்வளவு மட்டும் ஏய் கம்பித்தரையா, மேல என்ன பண்ற? தெரியல, டைட் பண்றேன். நீ என்ன பண்ற? ஹெல்ப் பண்றேன் சார். ஓஹோ அவன் டைட், அதுக்கு நீங்க ஹெல்ப். உங்க வேலையே உங்களுக்கு ஒழுங்கா தெரியாது. இறங்கிடக்கல. ஏய் இறங்கடி, தொப்பி பேர்ல மாட்டிக்கு போகுது. கம் ஆன், எதுக்குடா இதை தூக்கி மாட்டினே? அண்ணே நோயெல்லாம் காத்து இல்லாம கஷ்டப்படுறாங்க அண்ணே, பழைய பேன் கடைக்கு மாட்டிட்டேன். இந்த ஐடியாவை கொடுத்தது யாரு? நான் தான். சபாஸ், ஏண்டா இது பேனா? இத்து போன மூணு தகரத்துல ஒரு ஆணி அடிச்சு வச்சிருந்தேன், இதை தூக்கி பேன் மாட்டிருக்கிறியே. இது சுத்திர வேகத்துல பிச்சுட்டு போய் எவன் மண்டையாவது வெட்டினா ஓ மண்டமா இருந்தா பரவாயில்ல ஐயா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுனே. இந்த பேன் ஓடுமாடா, இப்ப பாருங்க பேன் ஓடுமானா இவன் ஓடிட்டு இருக்கான். ஏய் வேணாண்டா, இத கழட்டிடுறா. இருக்கட்டுண்ணே. ஏய் இது ஏதோ ஆபத்து கறிகுறி, கழட்டிடு. ஒன்னும் ஆகாதுண்ணே. ஏய் இதனால என்ன வந்தால் நீ தான் பொறுப்பு. நானே பொறுப்பு. ஐயோ ஐயோ டேய் 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 நில்லுமே, ஏன் இங்க மூட்டை இருக்கிறேன்? அண்ணே நான் பக்கத்து கிராமத்துக்காரன், அங்க பவர் கட்டு கருக்கல்ல அரைச்சிட்டு போலாம். இங்க வந்தேன். அரைச்சிட்டு போலான்னு வந்தியா? இது என்ன இது? ரைஸ் மில்லு, அதான் நல்லா சத்தம் கேக்குது. ஏய் இது ஆஸ்பத்திரியா? உள்ள ஃபேன் ஓடுது. விளையாடாதீங்க அண்ணே. ஏய் என்னடா இது ஆஸ்பத்திரி? உள்ள என்ன சத்தம் கேக்குது? ஃபேன் ஓடுது. சொல்றேன் கிட்ட. யோ ஃபேன் ஓடுதியா? நான் நம்ப மாட்டேன். ஏய் என்னது ஆஸ்பத்திரி? உள்ள என்ன சத்தம் கேக்குது? ஃபேன் ஓடுது. இவங்க கிட்ட சொல்லு. ஏங்க ஃபேன் ஓடுதுங்க? நம்பவே மாட்டேன். நம்ப மாட்டியா? நம்ப மாட்டியா? பாதிக்கப்பட்ட நம்ம ரெண்டு பேருமே அப்பு. ஐயோ அந்த கம்பி மத்த